அன்புக்குரியவர்களே, ஒரு வருடம் எம்மை விட்டும் நகர்ந்திருக்கிறது. இன்று பிறை இரண்டில் முதலாவது குத்துமாவில் நானும் நீங்களும் இணைந்திருக்கின்றோம். காலம் என்பது வேகமாக எம்மை விட்டு நகர்ந்து செல்லக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த காலம் மிகவும் பெருமதியானது, விலை மதிக்க முடியாதது. ஒரு பொருளுக்கு விலை மதிக்க முடியும், ஆனால் இந்த காலத்தினுடைய விலை யாராலும் எவராலும் அதனுடைய வெளி அதனுடைய கனதியை விலை மதிக்க முடியாதது. எனவே அப்படிப்பட்ட ஒரு காலம் எம்மை விட்டும் ஒரு வருடம் கடந்திருக்கிறது. ஹிஜ்ரி 1444 நாம் கடத்தியிருக்கிறோம். எம்மை விட்டும் அது சென்று விட்டது. அந்த காலம் மீண்டும் வருவதல்ல. அதனால் தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய பரிசுத்தமான குர்ஆனில் பல இடங்களில் காலத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். இந்த காலம் என்பது மிகவும் பிரயோசனமானது. வல்லைல் வல்லுஹா வஸ்ஸம்ஸ் அல்லாஹ் தஆலா வல் ஃபஜ்ர் வல் அஸ்ர் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஏன் பேசுகிறான் என்றால், காலம் என்பது மிகவும் பெருமதியானது. வல் ஃபஜ்ர் அதிகாலையின் மீதும் விடியல் பொழுதின் மீதும் அல்லாஹ் சத்தியமிட்டு பேசுகிறான். அந்த பொழுது என்பது மிகவும் பெருமதியானது. வாழ்க்கையில் அந்த காலை பொழுது, அந்த காலை நேரம் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்யப்பட்ட நேரம், அபிவிருத்தி செய்யப்பட்ட நேரம், அல்லாஹ்வுடைய அருளுடன் இணைந்த நேரம். அந்த நேரத்தினுடைய அருள் மீண்டும் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை அவர்களுக்கு சுபுஹுடைய தொழுகை தவறியது. புகாரியில் இந்த ஹதீஸை படிக்கிறோம். ஒரே ஒரு நாள் சுபுஹுடைய தொழுகை தவறியது. சையதுனா பிலால் அவரிடத்தில் கேட்கிறாங்க, எழும்புகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சூரியனுடைய ஒளி அதனுடைய அவர்களுடைய காலில் படக்கூடிய நேரத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்பினார்கள். பிலால் வேகமாக நம்முடைய ஒட்டகத்தை இந்த இடத்திலிருந்து நீங்கள் நகர்த்துங்கள், வேகமாக இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்வோம். காரணம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றப்படாத, தொழுகை நிறைவேற்றப்படாத இடம் இருக்கிறதே ஷைத்தான் ஆதிக்கம் பெற்ற இடமாக இருக்கிறது. எனவே ஹத்தா நபி அவர்கள் சொன்னார்கள், வேகமாக இந்த இடத்தை விட்டு நீங்கள் நகர்ந்து விடுங்கள் என்று. சென்று அங்கு சுபுஹுடைய தொழுகையை தொழுதார்கள். வாழ்க்கையில் ஒரு நாள் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வருஷம் நம்மளுக்கு பெய்திருக்குது. எல்லா பேலன்ஸும் பார்க்கிறோம், உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் பார்க்கிறோம், சுகர் பார்க்கிறோம், நாங்க உடம்புல இருக்கிற எல்லா விதமான கூடுதல் குறைவையும் பார்க்கிறோம். ஏனப்பா பார்க்கிறாய்? நீ அப்படி பார்த்தாலும் உன்னுடைய உயிர் பிரிக்கப்பட முடியாது என்று ஏன் மனிதா நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய உயிர் உடலை விட்டு பிரியாது என்ற எண்ணம் இருக்கிறதா? அன்புக்குரியவர்களே, பார்த்தாலும் தான் பார்க்காவிட்டாலும் தான் உடலில் இருந்து உயிர் பிரிக்கப்படும். ஆனால் பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் சகோதரர்களே, கொஞ்சம் யோசிங்க. ஒரு வருடம் கடந்திருக்குது. அதனாலதான் இன்றைய நாளை அகில இலங்கை ஜம்யத்துல் உலமா புது வருடம் அல்ல, வருடத்தின் சாதிப்பு, இறந்தவைகளை மீட்டு புதிய ஆண்டின் புதிய சிந்தனையுடன், புதிய யுகத்துடன், புதிய உணர்வுடன், புதிய மனப்பாங்குடன், புதிய போக்குடன், புதிய உணர்வுகளுடன், மனக்லேசங்களற்று, குரோதங்களற்று, விரோதங்களற்று, நல்ல உணர்வோடு இந்த வருடத்தை திட்டமிட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் யோசிங்க, ஒரு வருடத்துடைய சுபகுடைய நிலைமை என்ன?
எங்க ஈடு செய்ய போறோம் யார் பேலன்ஸ் பண்ண முடியும் யாரால கூட்டேலும் குறைக்கலாம் சுகர கூட்டேலும் குறைக்கலாம் யாரால ஏலும் சகோதரிகளே 355 நாள் பிறை கணக்கின்படி 355 நாளுடைய சுபுகை எங்க பேலன்ஸ் பண்ண போறோம் எங்க ஈடு செய்ய போறோம் காரணம் சொல்லலாம் காரணம் சொல்லலாம் அதற்குரிய வேலை சொல்லலாம் அதற்குரிய ஏற்பாடு சொல்லலாம் அன்புக்குரியவர்களே எதைத்தான் சொன்னாலும் மேலானவர்களே அன்புக்குரியவர்களே அதனுடைய உண்மையான யதார்த்தத்தை நானும் நீங்களும் விளங்கணும் என்ற வாழ்க்கையில கொஞ்சம் சிந்திக்கணும் அதை பற்றி கட்டாயமாக உணரப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் மேலானவர்களை அன்புக்குரியவர்களே அல்லாஹ் தஆலா அதே போன்று வல் அஸ்ர் அஸ்ர் தொழுகையின் மீது சத்தியமாக காலத்தின் மீது சத்தியமாக உஹா லுஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியமாக வல்லுஹா லுஹாவுடைய நேரம் சூரியன் உச்சிக்கு வந்தா போல அல்லது வராதத போல ஒரு நேரம் லுஹாவுடைய நேரம் பகலின் மீது சத்தியமாக இரவின் மீது சத்தியமாக இரவை பகலில் நுழைப்பதன் மீதும் இரவை பகலில் அல்லாஹ் நுழைக்கிறான் யார் நுழைப்பது டேய் பள்ளி மாரிபுக்கு வாங்க சொல்லலடா முஅத்தின் சாபோட கேம் சோரேகளே எவன் நுழைக்கிறான் பகலை பகலாகவும் இரவை இரவாகவும் அல்லாஹ் வைத்து விட்டால் இந்த மனித சமூகமே யாருக்கு எது முடியும் யாரால் என்ன செய்ய முடியும் இந்த பிசிக்கலி இந்த உடம்புக்கு வெற்றுடம்புக்கு உடலை அமைத்து அழகான பார்வையை தந்தி கேள்வியை தந்தி சிந்தனையை தந்தி புலனை தந்தி அனைத்தையும் தந்த அல்லாஹ் எம்முடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் வினாடியையும் அல்லாஹ்வின் பக்கமாக அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறார் அல்லாஹ்வின் பக்கமாக எதிர்பார்க்கிறார் போன காலம் மீண்டும் வாரதில்லை நாங்க அடிக்கடி உம்ரா போய்த்து வாரது எல்லாரும் இல்ல சில ஆக்கள் ரூம்ல இருந்துருவாங்க இருந்துட்டு அந்த 11வது 12வது நாள் நாங்க காபத்துல்லாவை விட்டு பிரிவோமே இந்த நேரம் என்றா மத்தாக்களை விட இவங்கட கவலை இவங்கட அழுகு ஏனப்பா பத்து நாள் இருந்தாயே அநியாயமாக்கினாயே ஜம்மு செய்தாயே வீணடித்தாயே அல்லாஹ் கொண்டு வந்து உன்னை கிட்ட வைத்தானே கஃபா பார்த்து தொலைண்டி நசீப கெட்டவன போல அஜ்ரீம் அப்படித்தான் இங்கேருந்து சொல்றதுதான் சிலரு மேலானவர்களே அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு நடிப்பான கதை ஒருத்தர் சொல்லுவார் ஓமப்பா அநியாயம் காலமும் நேரமும் அநியாயமாகிட்டது இவர் அழுவாரு காபா விட்டு பிரியிற மாதிரி இதே மாதிரி தான் இதே மாதிரி தான் இந்த ஒரு வருடம் கழிந்த மாதிரி ரெண்டு வருடம் கழிந்த மாதிரி அடுத்த வருஷம் கழிற மாதிரி ஃபலௌலா இதா பலஅதில் குல்கும் தொண்டை குழியை உயிர் வந்துட்டா தொண்டை குழியில உயிர் வரும் வெல்ல விளங்கும் இப்ப எல்லாம் பாரமாயிக்குதே படுதில்லே மெலப்பம் இல்லையே சரியான பாரம் காரணம் சொல்றோமே எந்த காரணமும் யாரும் சொல்லலாது எந்த முஃப்திக்கும் சொல்லலாது தொழுகையை விடுவதற்கு எவனுக்கும் சொல்லலாது என் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகிறதுக்கு 6 நாளைக்கு முன்னர் கால்கள் தரையில் இழுபட்டு அப்படி நாம இருக்கிறோமா இழுபட்டு சஃபிலே வந்து தொழுதார்கள் என்ற செய்தியை புகாரியில் படிக்கிறோம் புகாரியில் படிக்கிறோம் ஏன் நபி அவர்கள் இரவுல நின்று தொழுது தொழுது அவங்கட கால் வீங்கிட்டது சுரக்கிறது வேற வீங்கிறது வேற வீங்கிட்டது அபலா அகூனே அபதன் ஷகூரா
யா ரசூலல்லாஹ் அம்மா ஆயிஷா கேக்குறாங்க யா ரசூலல்லாஹ் ஏன் யா ரசூலல்லாஹ் இரவுல இப்படி நின்னு கஷ்டப்படுறீங்க டேய் இஸ்லாக்கல சொல்றதானே ஒரு கடை ரெண்டு கடை மூணு கடை கொழும்புலயும் கடை இங்க ஆறாம் கட்டையில எல்லாம் தோட்டம் வாய்க்கால் எல்லாம் இருக்குது யாபி ஏண்ட தந்தை நீங்க லக்ஸரியான வாழ்க்கை வாழ்றீங்க ஏனப்பா வயல்ல போயிட்டு நீங்க நல்ல வீட்ல இருக்கீங்களே என்று சொல்றதை போல ஆயிஷா கேட்டார்கள் யா ரசூலல்லாஹ் நீங்கள் யாரு நீங்க யாரு நீங்க நின்று ஏன் வணங்குறீங்க பதில் தான் எனக்கும் உங்களுக்கும் உரிய படிப்புனைக்குரிய பதில் அஃபலா அகூன அபதன் ஷகூரா அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் மாற வேண்டாமா அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் மாற வேண்டாமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா இடத்துல கேட்டாங்க காலத்தை சரியா பயன்படுத்தினாங்க இரவுடைய நேரம் இரவுடைய நேரம் நான் நபி என்றிருக்கல்ல நான் நபி என்றிருக்கல்ல சரியாக பயன்படுத்தினாங்க யோசிங்க மீண்டும் நான் கேட்கிறேன் ஹிஜ்ரி 1444 வியாழன் வரைக்கும் எப்படி நான் கழித்தேன் எவ்வளவு தொழுகை விட்டேன் எவ்வளவு மோசடி எவ்வளவு தொழுகை சேர்த்தேன் சிலர்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும் ஜும்மாவோட மட்டுப்படுத்தணுமே அல்லாஹ்ட்ட என்ன பதில் சொல்லுவோம் ஓண்ட சொத்து ஓண்ட பணம் ஓண்ட டிகிரி ஓண்ட பிஎஸ்டி குப்பையில தூக்கி வீசி ஒன்றும் ஆலிம் சஹாதா முஃப்தி சஹாதா ஒன்று வேலை இல்லை உடம்பி அல்லாவுக்கு முன்னால அடி பணியாத உடம்பி அல்லாவுக்கு முன்னால கட்டுப்படாத உடம்பி எந்த பிரயோசனமும் இல்லை என்பதனை சகோதரிகளே என்னுடைய கருத்தல்ல குர்ஆனுடைய ஹதீஸுடைய தீர்க்க தரிசனமான கருத்துக்கள் நம்மட உடம்பே நம்மளே கட்டுப்படுது இல்லையா நம்மட புள்ளையா கட்டுப்படுவா நம் பேசுறது விளங்குதா பார்வை என்னுடையது அல்லாஹ் தந்தது நான் பார்ப்பது அல்லாஹ் தந்தது நான் பார்ப்பது அல்லாஹ் தந்தது நான் கேட்பது அல்லாஹ் தந்தது நான் நடப்பது நடத்துபவன் அல்லாஹ் நடத்தாட்டுபவன் அல்லாஹ் செய்விப்பவன் அல்லாஹ் எத்தனை பேர் இருக்கிறாங்களே இருக்கிறாங்களா இல்லையா ஊர்ல உமாவை பிறந்த நாள்ல பார்க்காதாக்கள் கண் இல்ல ரெண்டு கண்ணும் இல்ல உமாவை பிறந்த நாளே பார்த்தது இல்ல எவ்வளவு கவலை ஆயிக்கும் படைத்தவனாம் அல்லாஹ் படைத்தவனாம் அல்லாஹ் படைப்பினங்களின் சொந்தக்காரன் அல்லாஹ் அல்லாஹ் என்னையும் உங்களையும் விரும்புகிறான் காலத்தினை சரியாக பயன்படுத்து ரசூலுல்லாஹ் ஆயிஷா அவர்களுக்கு ஒரு அடிமை இருந்தா பரீரா ரசூலுல்லாஹ் இரவுல ஆயிஷாவோட தூங்குவாங்க தூங்கி எழுந்து நபி அவர்கள் போவாங்க பரீராட்ட சொல்லுவாங்க பரீரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க போறாங்க என்றதை பாரு எங்க போறாங்க என்றதை பாரு பரீரா போயிட்டு பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுடைய நேசம் நடு நிசியினுடைய நேரம் கர்கத்துல் பக்கி நாங்க தான் பக்கின்னு சொல்றோம் சரியான பேர் நபி அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய மையவாடி ரசூலுல்லாஹ்வுடைய ஆயிஷா அவர்களுடைய வீட்டுக்கும் கிட்ட தூரம் போனவங்களுக்கு தெரியும் நீண்ட நேரம் நின்று சொல்வார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமுல் முஃமினீன் வ அன்தும் நீங்க முந்திட்டீங்கப்பா நாங்க பிந்திட்டோம் நீங்க முந்திட்டீங்க கபருக்கு போயிட்டீங்க அடுத்த கட்டம் நாங்க வர இருக்கிறோம் எங்களுடைய அமல் என்னுடைய இபாதத் எப்ப முடியும் என்பது எனக்கு தெரியாது என்பதனை நபிகள் நாயகம்
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பகீல பைத்தி இரவுடே நேரம் ஆயிஷாவோட தூங்குற நேரம் விழித்தெழுந்தி தஹஜ்ஜத்துல பைத்தி அழுவாங்கண்டா இரவு எப்படி கழிச்சாங்க நம்முடைய இரவு எப்படி கழிக்கிறோம் மேலானவர்களே அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இமாம் சுஹ்ரி சொல்றாரு 40 வருஷம் 40 வருஷம் எனக்கு இமாம் ஜமாத் தவற இல்ல எத்தனை வருஷம் 40 வருஷம் முடிவெடுங்க நியத் வைங்க மோத்தா போனாலும் பிரச்சனை இல்ல நான் நினைக்கிறேன் சென்ற முஹர்ரம் 44 நான் ஜஃப்னால ஹுத்பா ஓதுறேன் அப்ப சொல்றேன் அட எங்கே அந்த முஹர்ரத்துடைய ரெண்டு நாள் மூணாவது நாளாக இருக்கும் நான் நினைக்கிறேன் மேலானவர்களே அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அந்த ஒரு வருடத்திலே நிறைய பேர் நண்பர்கள் ஒன்றாக பாடம் படித்தவர்கள் பால் ஊட்டியவர்கள் பலரை மௌத்தாகிட்டாங்க மௌத்தா பைத்திட்டாங்க இந்த வருடத்தை வரவேற்றிருக்கிறோம் اللهم أهل علينا بالأمن والأمانة والسلامة والإسلام ஏ பிறந்திருக்கும் அறமே சாந்தி உள்ளதாக சமாதானம் உள்ளதாக வெற்றி உள்ளதாக மன கிளேசங்கள் அற்றதாக குரோதங்கள் அற்றதாக வாழ்வின் செழிப்பி மங்களகரமான இன்பமான வாழ்வை தந்திரு என்று நபி அவர்கள் புகாரில துவா சொல்லி தந்தாங்க முஹர்ரத்துக்கு மட்டுமில்லை எல்லா காலத்துக்கும் தான் மேலானவர்களே அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நானும் நீங்களும் எப்ப மௌத்து வருமென்னு எங்களுக்கு சொல்லிடாது அந்த மௌத்துக்கு முன்னால ஒவ்வொரு வருஷமும் முடிவெடுக்கணும் ரெண்டு எடுப்போமா இன்ஷா அல்லாஹ் ரெண்டு விஷயம் நான் சொல்றேன் மௌத்தா போனாலும் மிம்பர் சாட்சி நல்லா தூங்குறாக்கள் சாஞ்சிருக்கிறாக்கள் கொஞ்சம் வடிவா கேளுங்க ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று எங்கட உடம்பால ஏண்ட பார்வையால ஏண்ட வாயால ஒட்டுமொத்தமாக உடம்பால எந்த அறாமும் நான் செய்யறது இல்லை வார்த்தை லேசுதான் திரும்ப சொல்றேன் என்னுடைய உடம்பால நீயத்து சும்மா உள்ள காலம் இல்லை இந்த காலத்துல நீயத்து வைச்சா அல்லாஹ் பெரிய பரக்க செய்வார் பெரிய பரக்க செய்வான் பின்னால சொல்றேன் ரெண்டாவது விஷயம் இந்த பருவையும் நான் விடுபடுறதில்லை அல்லாஹ்வுடைய பூர்த்தியான கட்டளைகளை என்னால் எந்த அடிப்படையில் நான் செய்வேன் என்ற ரெண்டு பிரகடனத்தையும் இந்த முஹர்ரம் மாதத்துள்ள அங்கே ஒவ்வொருவரும் நியத்து வைக்கணும் இந்த நியத்தை நாங்களும் வச்சு எங்களோட மனைவி பிள்ளைகள்கிட்டையும் போய் சொல்லணும் இந்த பள்ளியில் வாசிப்பாங்களே ரியாது சாலிஹீன் தெரியுந்தானே ரியாது சாலிஹீன் இமாம் நவவி ரஹிமஹுல்லா அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக இல்முக்கு சேவை செய்து 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 திருமணம் முடிக்கல அல்லாஹ் வாழ்க்கையில் எவ்வளவு பறக்க செய்தான் இன்றைக்கு நிறைய பேரை கேளுங்க பெரிய தொழில் செய்வாங்க வியாபாரம் செய்வாங்க வசதி வாய்ப்போடு எரிப்பாங்க பல அமைப்பில் எரிப்பாங்க ஆனால் அவர்களுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது அமலுடைய சந்தர்ப்பம் கிடைக்காது உதாரணமாக மக்காவுக்கு போனாக்களுக்கு தெரியும் காபத்துல்லா கிட்ட முல்தசிம் முல்தசிம் நெஞ்சை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சை அப்படி முன்னுக்கு வச்சு வைப்பாங்க அவனோட சந்தரை அப்படி முன்னுக்கு வச்சு காபாவுக்கிட்ட கேட்குற துவாவெல்லாம் கபூல் நிபந்தனை இவர் அதுக்கு தகுதியானவராக இருக்கணும் துவாவுக்கு தகுதியானவராக இருக்கணும் ஹலாலான அதனால தான் காபத்துல்லாவுக்கிட்ட முந்தி காலங்களில் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களே ஆடையோட வந்து ஆடையை களைவாங்கன்ற விஷயம் தெரியுமா காபத்துல்லாவுக்களே அண்டே காவிர்கள் காபாவை கண்ணியமாக விளங்கினார்கள் ஏன் காபாவுக்களே ஆடையை களைந்தார்கள் என்றால்
தஃப்ஸீர் இப்னு கஸீர் எழுதப்பட்டிருக்கிறது, ஹலாலான சம்பாத்தியம் அல்ல, ஹராமான சம்பாத்தியம். அதனால கலைஞ்சாங்க, அவங்களுக்கு அது விளப்பம் இல்லை, கலைஞ்சாங்க. ஹராத்தோடு ஹராமான ஆடையோடு அங்க போக இயலாது என்பதனை விளங்கினார்கள். இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இந்த முல்தசிமில் ஒருத்தர் நெஞ்ச வச்சு, யாவா நான் ஸ்ரீலங்காலேருந்து வந்துகிறேன், அது மாறாங்கட்டையிலேருந்து வந்துகிறேன் என்று ஒருத்தர் துவா செய்கிறார், யாவா 40 வயசு சுமவைப்போம், ஒரு 60 வயசு நான் எம் நான் எனக்கு நான் 20 வயசாக மாறணும்னு சொல்லி இதுவாக கேட்டால் கபூலாகுமா? கபூலாகுமா? கபூலாகவே கபூலாகாது. அப்படி என்ன துவா கபூலாகும் என்றால், அல்லாஹ்வுடைய அடிப்படையில் எந்த துவா கபூலாக வேண்டுமோ, உமூர் ஆயில் பயிற்றுட்டு அது போனதுதான். இன்றைய ஜும்மா முடிந்தால் மீண்டும் வரவே வராது, இறந்த காலம் மௌத்தாகிட்டது. எனவேதான் எங்கட காலத்தை நேரத்தை ஒவ்வொருவரும் சரியாக பயன்படுத்தி கொள்ளணும், சரியான அடிப்படையில நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளணும். அப்பதான் சொல்லுவான், மனிதன் கதற ஆரம்பிப்பான், ரப்பனா என்னுடைய ரப்பே, அப்சரனா வஸமிஇனா ஃபர்ஜிஇனா நிஅமல் ஸாலிஹன், யா அல்லாஹ் நான் பார்த்து விட்டேன், கேட்டு விட்டேன், ஃபர்ஜிஇனா நிஅமல் ஸாலிஹன், யா அல்லாஹ் நல் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் தான் கிடைக்குமா? ஃபலன் யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, فَلَنْ يُؤَخِّرَ اللَّهَ نَفْسًا إِذَا جَاءَ أَجَلُهَا. அஜல் முடிவு டெஃபினிட்டாக வந்தால் எவனுக்கு முற்படுத்தேலா பிற்படுத்தேலா முழு உலகமும் சேரட்டும். உடலை உயிரை செலுத்தியவன் உடலில் இருந்து உயிரை பிரிப்பான். என்னுடைய சோகர்களே, ஒரு முக்கியமான ஒரு ஆலிம் சென்ற கிழமைக்குள்ள மொஃபாத்தானார் சுஜூதில், சுஜூதிலே அட மவுத்து வந்திருந்தது, சுஜூதில் இருக்கிறார் தொழுவிச்சு கொண்டு. அந்த நேரத்திலே மக்கள்லாம் அதனத்து பார்ப்பாங்கன்னாங்க, விளங்கிட்டு மிச்ச நேரமாக இல்லை. ரெண்டு சப்ஜெக்ட் என்ன? ஒன்று மவுத்து, அப்படி இல்லைண்டா தூக்கம். தூக்கத்திலே சில நேரம் இமாம் சாப் அப்படி இருந்துருவார். இந்த ரெண்டை தவிர மூன்றாவது ஒன்று இருக்குமா? இல்லை. ஒன்று தூக்கம் அல்லது மௌத்தி. ஒருத்தர் விளப்பம் உள்ளவர் எழும்பினாரு, பார்த்தா ஹதரத்தை தட்டி பார்த்தா ஹதரத் மௌத்து. இப்படித்தான மௌத்து வரணும் நம்மளுக்கு. நாம் என்ன கெபாசிட்டி, என்னதை சம்பாதிச்சுக்கிறோம்? المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات. உங்கட பணம், உங்கட சொத்து ஒன்றும் வராது, ஒன்றுமே வரவே வராது, தோட்டு வராது, சொத்து வராது. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். நல்ல நியத்தி, இந்த நியத்தோட முடி மௌத்தாகிறீங்க, இந்த நியத்தோட இந்த ரெண்டு விஷயம் சொன்னேன், இத நியத்தாகவே யா அல்லாஹ் உனக்காக வேண்டி இந்த நியத்தை நான் வைக்கிறோம், இந்த நியத்தோட மௌத்தா பைத்திரமண்டா உறுதியாக நியத்தை வச்சு அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்துவானா, நஷ்டப்படுத்துவானா? இல்லை. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு சில நிலைமைகள் வாரத்துக்கு முன்னால சில நிலைமைகளை நீங்க சீராக்குங்க. சபாபக ஹபல ஹரமிக், வாலிபம் இருக்குதே, வயதாளி ஆகிட்டீங்க, கிழவனாக ஒன்று செய்யலாது. நிறைய பேருக்கு 70-80 வயசுல நாங்கள் பார்க்குறோம், நடக்கவும் மேலா. இப்போ 40 கஷ்டமே எங்களுக்கு, சரியான கஷ்டமாக இருக்குது. ஸ்பெக்ஸ் இல்லாமல் கிதாபுகள் வாசிக்க இல்லாமல் இருக்கு. பாருங்க, கொண்டாந்துகிறேன். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, 80 ஒன்றுமே ஏலா, கடந்து போன ஞானம். அண்டை ஒரு இடத்துல ஒருத்தரை சந்திக்கிறேன், அவர் என்னோட வரப்போறாராம் ஜமாத்தில், அவரை கொண்ட என்ன செய்யறது, அங்க ஒன்றுமே செய்யலா. 80 பக்கவாதம் உண்டு இழுத்தி அல்ல என்னையும் உங்களையும் இழுப்பிலிருந்து படுக்கையிலிருந்து பாதுகாப்பானாக, ஆமீன் சொல்லுங்க. அல்ல பாதுகாக்கணும். அந்த நேரம் சிஎன்டி பிள்ளைகள் சொல்லாம ஹிதுமத்தும் செய்யணும். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, வயசாளி ஆகிட்டோம், யாருக்காவது அக்ரிமெண்ட் இருக்கா, இல்ல யாராவது சொல்லுவீங்களா, எனக்கு வயசு வராது, தள்ளாட நிலைமை வராது, வாய் தத்தளிக்காது,
சிந்தனை குறையாதென்று சொல்லக்கூடியவர்கள் யாரும் இருக்கிறீர்களா? என்னை விட உங்களை விட அறிவிலும் ஆற்றலிலும் முதிர்ச்சி பெற்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்து துஆ செய்தால் யா அல்லாஹ் முதுமையின பலவீனத்தை விட்டு என்ன பாதுகாத்தது. அது ஒரு பலவீனமான கட்டம். ஆரம்பம் பலவீனம். நாங்க பிறந்தோம், உம்மாவும் தெரியாது, பாப்பாவும் தெரியாது, மலமும் தெரியாது, மலரும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இப்ப பலமான காலம். ஒரு கட்டம் வரும் 70-80 பலவீனமான காலம். ஹைர் மேலானவர்களே, வாலிபத்தை சரியா பயன்படுத்தணும். இபாதத்துல, ஜிக்ர்ல, திலாவத்துல, நல்ல விஷயங்கள்ல எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ, சுருக்கமாக சொல்றேன், நல்ல பயன்படுத்துங்க. அதுக்காக வேண்டி தன் காலத்தை பயன்படுத்துங்க என்றதான் என் தலைப்பு. நோய் வரமுன் நல்லமல் செய். இந்த எத்தனை பேர் பாருங்க, வைத்தியசாலையில் போனால் தானே தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறான் மக்கள். அன்றைக்கு ஒருத்தரை சந்தித்தோம், பயங்கரமான நோய், அல்லாஹ் யாருக்கும் வரக்கூடாது. பயங்கரமான நோய்கள், பயங்கரமான நோய்கள். நாங்கள் ரெண்டும் தீர்ப்பு வழங்கலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு பாதத்தோடு இருந்தால் உலகத்திலே அவனோட பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் பயங்கரமான நோய்களை கொடுத்து சோதிப்பான். அல்லாஹ் அல்லாஹ் ஸ்திஃபாரோட மக்கள் இருப்பாங்க. எவ்வளோ மக்கள் சகோதரர்களே, காணிகள் பூமிகள் எல்லாம் விற்று. நேற்று கேள்விப்பட்டேன், ரெண்டு கிட்னியும் பேத்து. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு தந்தை வந்திருந்தார், என் மகளோட ரெண்டு கிட்னியும் பேத்து ஹசரத் விற்கிறது ஒன்றும் இல்லை. எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பார்த்தீங்க. படைப்பாளன் அல்லாஹ் கிட்னியில குறை இல்லாம வைத்த அல்லாஹ், பேச்சில குறை இல்லாம வைத்த அல்லாஹ், சிந்தனையில தெளிவா வைத்தாங்க. முந்தநாத் ஒரு ஆளி வந்தாரு, நல்லா இருந்தவர், கொஞ்சம் யோசிச்சிட்டார் போல, எல்லாமே மாத்தமா பேசுறார். பேசிட்டு கொரோனாக்களை போயிட்டு பீஸ் அடிச்சுட்டு அல்லாஹ் நம்மள மாறி பள்ளியில் எப்படி இருக்கும், கொத்து போக நேரம் மேலே அறிவிப்பார், தொழிலுக்கு நேரம் மாறி போவார். இந்த அக்கல், இந்த புத்தி, அல்லாஹ் பேரழிப்பு இல்லாம தெளிவா தந்த ரப்புக்கு தலைய வணங்க மறுத்த நன்றி கெட்டவர்களாக உலகத்துல வாழ்றோமே. வாழ்ந்தால் அல்லாட புடியும் பயங்கரமானது. இங்க லக்ஸரியா வாழ்வீங்க, அங்க அல்லாஹ் பிடிப்பார். அதனால சகோதரர்களே, நோய் வாரத்துக்கு முன்பதாக எவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு சிரமம், எவ்வளவு இன்னல்கள், அதை பத்தி பேசவே இல்ல. வேலை வர்றதுக்கு முன்னா நல்ல வேலை செய்யுங்க. வாட்ஸ்அப்ல தள்ளுறதுக்கு குத்துறதுக்கு எல்லாம் நேரம் தரல, ஒவ்வொரு நிமிஷத்தையும் எல்லாம் கேட்பான். அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், கடற்கரையிலே சென்று ஒரு கோட்டை கீறுகிறாய் என்றாலும் யௌமல் கியாமா கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் எழுப்புவான். எழுப்பி கேட்பான், ஏனப்பா இந்த ஒரு அந்த கோட்டை போட்டான்டா, எவ்வளோ நேரம் நம்மளை விட்டு அநியாயமாகுது. வறுமை வர்றதுக்கு முன்பதாக இந்த எத்தனை பேர் சொல்கிறாங்க, ஒரு காலம் இருந்துந்தான்ப்பா, சொல்ல தேவையில்லை, நல்லா கொடுங்க, தாராளமாக செலவழிங்க. நல்ல வழிகளுக்காக வேண்டி செலவழிந்த நிறைய பேருக்கு அதண்டாகவே எலேஜிக்தான். நான் சென்ற கொத்துபா நூர் பள்ளியிலே நான் சொன்னேன், சோறுகளே ஆக பெரிய விஷயம் இந்த பள்ளியில இருக்கிற இமாம்களுக்கு. நான் அகில இலங்கை ரீதியான முக்கியமான பொறுப்புலைக்கு தான் எனக்கு தெரியும் ஒவ்வொரு மாவட்டத்தில் என்ன கொடுக்குறாங்கன்றது. அதனால் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, கண்ணுக்கு முன்னால தெரியக்கூடிய இமாமே சங்கைப்படுத்தாத ஊர்வாசிகள் அல்லாஹ் அக்பர் சொன்னா தான் நீ சொல்லுவா, ஆனா அவருக்கு 27 சம்பளம், ஆனா அவட புள்ள டாக்டர் இன்ஜினியர் படிக்கணும், கியாமத்துடைய நாள் வந்து சூரதோணும் அப்பா. அவன் விர பதுவாவுக்கு நான் ஆலிம்களுக்கு சார்பா பேசல, சோரகளே இதே மாதிரி ஊர்ல விதவைகள் ஐத்தாம்கள் அனாதைகள் இருக்குது. நான் சொல்றது கண்ணுக்கு முன்னால தெரியறாளே, கண்ணுக்கு முன்னால தெரியறாளே, கண்ணுக்கு முன்னாலே மழை பெஞ்சாலும் இடி விழுந்தாலும் இந்த ஊர்லாம் வெள்ள வந்தாலும் வாங்க சொல்ற மாத்தியங்கள், மாத்தியங்கள் குடுக்க தெரியாது. கஞ்சர்களை போல பணங்களை அமர்த்தி குடுக்க தெரியாது. சோதரிகளே, நிறைய மக்கள் இருக்கிறாங்க ஏழைகள், ஏழைகள். உங்களுக்கு தெரியும், சுனாமி வந்த நேரம்
கிழக்கு மாகாணத்தில் ஆதாரமான விஷயம். ஒரு பொம்பளை 10 ரூபா அனுப்புனா யோசிப்பீங்க, அப்ப 10 ரூபாக்கு ரெஜிஸ்டர் ஃபோர்ஸ். நம்ம சொல்லப்பட்டது இல்லை, ஜமியத்து உலமால இருந்த ஒருத்தர் 10 ரூபா போட்டார். இவருக்கு இந்த பொம்பளைக்கு ரெஜிஸ்டர் ஃபோர்ஸ் அனுப்புனா வந்தது இன் அவுட் இல்லை, அக்கௌண்ட்ஸ்ல எப்படி காட்டுறது? அதனால இந்த இது என்னடா காசுனா அவருக்கு அவக்கு போடுங்க. ஆனா அவ இப்ப 10 ரூபா தான் தந்திருக்கிறா. அவர காலம் அல்லாஹாலாவை வச்சு நிறைய வேலைகள் வாங்குவாள். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, நான் சொன்னது உண்டு. இதுமே நிறைய விஷயங்களுக்கு போனது பிறகு கவலைப்பட்ட எந்த பிரயோசனமும் இல்லை. சொத்தை தந்துகிறான், காசை தந்துகிறான், பணத்தை தந்துகிறான். அழகு பார்க்கறதுங்களே, எவ்வளவு நாள் அழகு பார்ப்போம், எவ்வளவு நாள் அழகு பார்ப்போம்? மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, வாழ்நாளை 60 வருடத்தை 70 வருடத்தை 30 வருடத்தை சரியாக பயன்படுத்தி மௌத்து வாரத்துக்கு முன்பதாக நானும் நீங்களும் சகோதரர்களே சரியாக பயன்படுத்தணும். அதற்குரிய ஆண்டாக ஹிஜ்ரி 1445 இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் பிரகடனப்படுத்துவோம். ஒற்றைப்படையான ஆண்டு, சில நேரம் அல்லாஹ் பாதுகாக்கோடும் கடைசி ஜமானை அண்மித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் என்ன மாற்றங்கள் இந்த ஆண்டில் நிகழுமோ அல்லாஹ் வாழலாம். அடிக்கடி சூரிய கிரகணம் மாற நேரம் உலமாக்கள் பயன் செய்தாங்கன்னு கேட்கலையே நாங்க. நாஃபோமிகா, சூரிய கிரகணம் கோவிட்டுக்கு முன்னால 2019 தொடராக வந்தது. பல மிம்பர்களை நாமும் பேசினோம். ஊர் மக்களே, மனிதர்களே, அல்லாஹ்வை நம்பியவர்களே, பாவங்களை விடுங்க, அல்லாஹ்வை நெருங்குங்க. அல்லாஹ் எச்சரிக்கிறான். சூரியன் மூலமாக, சந்திரன் மூலமாக அல்லாஹ் எச்சரிக்கிறான். நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் நடந்தா இல்லையா? நடந்துதா இல்லையா? கடையை பூட்டணுமா இல்லையா? ஏதோ ஒன்று நடந்ததா இல்லையா? சூரிய சந்திர கிரகணங்கள் மாறுவது சகோதரர்களே அல்லாஹ் பயமுறுத்தாட்டுகிறான். புகாரியுடைய ஹதீஸ், நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றது. பயமுறுத்தாட்டுகிறான். ஒற்றைப்படையான ஆண்டுகள், பயப்பட வேண்டிய ஆண்டுகள், இறுதி நாளின் எல்லையாகவும் சில பொழுது இருக்கலாம். அல்லாஹால இந்த ஆண்டை நாங்கள் சரியாக பயன்படுத்துவோம், நல்ல முறையில் திட்டமிடுவோம். நிறைய பேருக்கு முஹர்ரம் என்னன்னு தெரியாது. இஸ்லாமிய புது வருடத்துடைய ஆரம்பம் உமர் அல்லாவோட காலத்தில் உண்டாக்கப்பட்டது. இதெல்லாம் ஜும்மாவில் பேச இயலாது. நீங்கள் ஏற்பாடுகள் செய்திருப்பீங்க, நிறைய பிள்ளைகள்கிட்ட கேட்டால் தெரியவே தெரியாது. எனவே அதே போன்று வருகின்ற சனி ஞாயிறு அல்லது ஞாயிறு திங்கள் ரெண்டு நோம்பு இருக்குது. ஆசூரா 9-ம் 10-ம் நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள். மதீனாவில் வந்த பொழுது மதீனத்துடைய மக்கள் அதாவது யூதர்கள் இந்த நாளை 10வது நாள் சரியா கொண்டாடினா கேட்டாங்க, என்னப்பா சொன்னாங்க? விசேஷமா இல்லை, மூசா அலி இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டு சொன்னாங்க. மூசா அலி இஸ்லாத்துக்கு கண்ணியப்படுத்துறதுக்கு நீங்க இல்லை, அது நாங்க தான் சொன்னார்கள். உயிரோடு இருந்தால் இந்த யூதர்களுக்கு எதிராக அவர்கள் ஆசுராவுடைய 10வது நாளை மூசா பாதுகாக்கப்பட்டு ஃபிரௌன் அழிந்த இந்த நாளை கண்ணியப்படுத்துகிறார்கள். நான் உயிரோடு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் தாசுஆ 9-ம் 10-ம் நோன்பு பிடிப்பேன் என்று சல்லாலிசம் சொன்னார்கள். பிடிக்கணும், மூத்தாயிட்டாங்க. அதனால இந்த நோன்பு ஒன்று பிடிக்கலாது, 10 தான் பிடிக்கணும். அதாவது 10 மாத்திரம் பிடிக்கலாது, 10 பிடிக்கணும் அல்லது 11 பிடிக்கணும். ஹதீஸ் வந்திருக்குது 9 வருகின்ற இன்ஷா அல்லாஹ் 9-ம் 10-ம் பிடிங்க. ரமலானுக்கு பிறகு சிறப்பான நோன்பு இருக்கும் என்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், அது தாசுஆ ஆசூராவுடைய நோன்பு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே மலர்ந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டு புதிய சிந்தனையுடனும் புதிய யுகத்துடனும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்துடனும் அமைகின்ற ஆண்டாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா ஆக்கி வைப்பானாக. இந்த காலங்களை சிறப்பாக கழிப்பதற்குரிய நல்ல பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் நீ தந்தருள் புரிவாயாக.